வாழ்க வளமுடன். நலம் பகிர்வோம் பகுதிக்கு நண்பர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பகுதியில் பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்ததாக இப்போ வந்துட்டு நம்மளுடைய சுவாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்துட்டு எப்படி வெளியேற்றுவதுன்னு பார்ப்போம். சுவாச மண்டலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவாசிக்கிறது மூலமாகவும் சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, புகை, இதெல்லாம் வந்துட்டு நம்ம சுவாசிக்கும் போது நம்மளோட நுரையீரல் பகுதிக்கு போவோங்க. அவ்வாறு உள்ளே போகக்கூடிய தூசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாசி துவாரத்தில் மெழுகு போன்ற பொருள் இருக்குங்க, அதுலேயே படிஞ்சிடும். ஆனால் அதையும் தாண்டி ரொம்பவும் மென்மையான மிகவும் நுண்ணிய துகள்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நுரையீரலுக்குள்ளே வந்துட்டு போயிடுங்க. அவ்வாறு போகும்போது நம்மளுடைய சுவாசம், நம்மளுடைய சுவாச பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சுவாசத்தை வந்துட்டு நம்ம சுவாசிக்கும் போது அந்த காற்று வந்துட்டு உள்ளே போய் நம்மளுடைய நுரையீரலில் வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு எடுத்துக்கும். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழுக்குகள் அதிகமாக சேரும் போது நம்ம நுரையீரலில் வந்துட்டு சளி வந்துட்டு தேங்குங்க. இது வந்துட்டு இதுவும் நம்ம வந்துட்டு நம்ம குடல்லேருந்து எப்படி மலம் வெளியேறுமோ அது மாதிரி இதுவும் ஒரு மலம், அது வந்துட்டு வெள்ளை மலம்னு சொல்லலாம். இது வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம உடலில் தேங்கும் போது அது வந்துட்டு இயற்கையாகவே உடல் வந்துட்டு வெளியேற்றுங்க. அதுக்கு பேர் தான் நமக்கு வந்துட்டு சளி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மூக்கில் வந்துட்டு ஒழுகும். அவ்வாறு மூக்கில் ஒழுகும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு சளி பிடிச்சிருச்சு, ஏதோ வீட்டில் இருக்க குழந்தைகளுக்குன்னா முதல்ல குழந்தைக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போய் ஒரு மருந்து வாங்கி கொடுத்து அதை ஆஃப் பண்ணிடுறோம். ஏன், நம்மளே வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூக்கில் சேர்ந்தாப்புல தண்ணி ஒழுகுனாலே தண்ணியாக ஒழுகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு மருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை ஆஃப் பண்ணிடுறோம். அப்படி பண்ணக்கூடாதுங்க. அது வந்துட்டு இயற்கையாகவே நம்ம உடல் வந்துட்டு நுரையீரலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வந்துட்டு வெளியேற்றுறதுங்க. அப்படி வெளியேற்றுறத வந்துட்டு நம்ம வந்துட்டு அனுமதிக்கணும். அதுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. சளி வருதா மூக்கொழுகுதா ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக போய் டாக்டர் பார்த்து மாத்திரை வாங்கி மூழ்கி அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நுரையீரல் வந்துட்டு நம்ம உணவுலேயே பார்த்தீங்கன்னா காரத்தை வந்துட்டு அடிப்படையாக வச்சு செயல்படுங்க. அதே போல் நுரையீரலில் வந்துட்டு சுவாச மண்டலத்துலேயும் நுரையீரலையும் பிரச்சனை வரும்போது நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்னென்னா தோல்வியாதிகள். தோல்வியாதிகளுக்கு இன்னொரு காரணம் நம்ம சுவாச மண்டலத்தோட செயல்பாடு சரியாக இல்லாதது தான். அதனால் பார்த்தீங்கன்னா தோல் வியாதிகளை வந்துட்டு குணப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம செய்ய வேண்டிய ரெண்டு வேலைகளில் ஒன்று நம்மளோட மலக்குடலை வந்துட்டு சுத்தப்படுத்துவது, இன்னொன்று நம்ம நுரையீரலை வந்துட்டு சுத்தமாக வச்சுக்கிறது. நம்ம வந்துட்டு மலக்குடலை வந்துட்டு எப்படி சுத்தப்படுத்துறது, எளிமையாக கொடுக்கறதுங்கிறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நுரையீரலை வந்துட்டு எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்துட்டு சளி வெளியேறும். அப்படி வெளியேறாத பட்சத்தில் நம்மளே வந்துட்டு வெளியேற மாதிரி செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சில காரமான பொருட்களை நம்ம சாப்பிடும்போது தானாக வந்துட்டு வெளியேறும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பெப்பர் அதிகமாக இருக்கக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிடும்போது அந்த ரசமோ இல்லை வேறு ஏதாவது பெப்பர் அதிகமாக சேர்த்த உணவுகளை சாப்பிடும்போது நம்ம மூக்கில் வந்துட்டு தானாக ஒழுகுங்க, மூக்கில் தண்ணியாக ஒழுகும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காரங்கிறது வந்துட்டு மிளகாய் இல்லைங்க, மிளகு, முள்ளங்கி, சின்ன வெங்காயம் இது போன்ற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக உள்ள காரங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சளி பிடிச்சிருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க. உடல் குளிர்ச்சி ஆயிடுச்சு, நம்ம மேலும் இதை சாப்பிட்டோம்னா மேலும் குளிர்ச்சி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் சேர்த்துக்க மாட்டாங்க. காரணம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா அது மென்மேலும் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்துட்டு அதிகமாக வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதனால் ஆனால் நம்ம வந்துட்டு தவறாக புரிஞ்சுக்கிட்டு முள்ளங்கி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சாப்பிடும்போது உடல் குளிர்ச்சி ஆகிடும், என் உடம்பு குளிர்ச்சியான உடம்பு, எனக்கு உடனே சளி பிடிச்சிடும் அப்படிலாம் வந்துட்டு ஒரு தவறான எண்ணங்களை வச்சுருக்கோம். அப்படி இல்லைங்க, இதெல்லாம் தான் இயற்கையாகவே வந்துட்டு நம்ம உடலில் இருந்து முக்கியமாக நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்ற பயன்படுத்தக்கூடிய உணவுகள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும். அதுவும் முள்ளங்கி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு பச்சையாகவே சாப்பிட பழகிக்கணுங்க. அப்படி பச்சையாக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய சளி இதெல்லாம் வந்துட்டு வெளியேறுங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்தெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில சமயம் கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த காரம் அப்படியே மூக்கில் ஏறுற மாதிரி இருக்கும், தண்ணி ஒழுகிற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம், முள்ளங்கி இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி உடம்புல சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்துட்டு செயற்கையாக வந்து பயன்படுத்தி நமக்கு வந்துட்டு அழுக்குகளை வந்துட்டு எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மூக்கு கழுவுற குடுவைன்னு பேர். இது பார்த்தீங்கன்னா இயற்கை அங்காடிகளில் கிடைக்குங்க. அதே போல் இயற்கை வாழ்வியல் மருத்துவங்களை பற்றி சொல்லி கொடுக்குற வகுப்புகள் நடக்கிற இடத்துல கிடைக்குங்க. இது வந்துட்டு எனக்கு ஐயா கீழர் பாஸ்கர் ஐயா நடத்திய 5 நாள் வகுப்புகள் தான் கிடைச்சிது. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வருஷமாக பயன்படுத்திட்டு வரேன். நல்ல ஒரு இந்த முறையை பயன்படுத்தின ஒரு 2-1 நாட்களில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சளி பிடிச்ச மாதிரி இருக்கும், மூக்குலேருந்து தண்ணி ஒழுகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ இயற்கையாக வந்துட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச அழுக்குகளை வந்துட்டு வெளியேற்ற வந்துட்டு முயற்சி நடக்குதுங்க. இது எப்படி பண்ண போகிறோங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குவளை, இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வாய் ஒன்று இருக்கும், சின்னதான ஒரு வாய்ப்பகுதி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தண்ணியை வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபில் பண்ணிக்க போகிறோம். இந்த சின்ன வாய்ப்பகுதியை வந்துட்டு நம்மளுடைய நாசி துவாரத்தில் வச்சு இந்த இதில் சேமித்த தண்ணியை வந்துட்டு
நான் ஒரு நாசி துவாரம் மொழியா விட்டு இன்னொரு நாசி துவாரம் மொழியா வெளியே எடுக்க போறோம். அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நுரையீரலோட கழிவு நீக்க பகுதியை வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய தண்ணியானது ஒரு சாதாரண டேப் வாட்டர் தண்ணியை மிதமான சூடு கொதிக்கலாம் வைக்க கூடாது, மிதமான சூட்டுக்கு சும்மா அதோட வெப்பநிலை மாறினா போதும், மிதமான சூட்டுக்கு கொண்டு போயிட்டு கல்லுப்புங்க, கல்லுப்பு போட்டு நம்ம வந்துட்டு உப்பு கொஞ்சம் நம்ம நாக்கில் வச்சோம்னா ஒரு சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உப்பு தூக்கலாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கிற மாதிரி வந்துட்டு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். கல்லுப்பு சேர்த்து நல்லா கலக்கிட்டு அந்த மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்துட்டு இந்த கோலையில் இறப்பிக்க போகிறோம். இது மிக முக்கியமான கவனம். இதை செய்யும்போது நம்ம வாய் வழியாக மூச்சு காற்றை வந்துட்டு எடுத்து பழகணுங்க. அது எப்படின்னா அதனால் மிக முக்கியமான கவனம், இதை செய்யும் போது இந்த வேலையை பண்ணணுங்க. இதை வந்துட்டு நான் எப்படி பண்ணுறதுங்கிறது பண்ணி காமிக்க போகிறேன். இதை வந்துட்டு முதல்ல அந்த உப்பு கலந்த தண்ணீரை வந்துட்டு இந்த கோலையில் ரொப்பிக்கலாம். ரொப்பிக்கிட்டு நம்மளுடைய தலையை வந்துட்டு இடது பக்கம் வந்துட்டு நல்லா சாய்ச்சிக்கிறோங்க. நம்ம உடலையே வந்துட்டு முழுமையான இடது பக்கம் சாய்ச்சிக்கிறோம். சாய்ச்சிக்கிட்டு இந்த நாசில் வந்து வலது நாசி வெளியில் வைக்கிறோம். வலது நாசியோட நுனியில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் உள்ளே போகிற மாதிரி சாய்க்க போகிறோம். அவ்வாறு சாய்க்கும் போது இந்த தண்ணீர் வந்துட்டு உள்ளே போயிட்டு இடது நாசி வழியாக வெளியே வருங்க. அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா மிதமான வெப்பத்தில் அந்த உப்பு தண்ணீர் போய் வரும்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு நாசி வழியாக தண்ணீரை விட்டு வெளியே எடுத்து முடித்ததுக்கப்புறம் வேகமாக மூக்கு வந்துட்டு மூச்சு வந்துட்டு ஒரு நாலஞ்சு தடவை வெளியே விடுங்க, உள்ளே இழுக்கக்கூடாது. இந்த இது தண்ணீர் வந்துட்டு உள்ளே போய் வரும்போது நீங்கள் நாசி வழியாக மூச்சு இழுத்தீங்கன்னா தண்ணீர் வந்துட்டு உள்ளே மேலே ஏறிடுங்க, நம்மளோட தலைக்கு ஏறிடும். அப்படி ஏறும்போது ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், தலைவலி அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும். மிக கவனமாக செயல்படணும். வலது நாசி வழியா தண்ணீர் செலுத்தினதுக்கு பிறகு இடது நாசி வழியா செலுத்த போறோம். அதுக்கு வலது பக்கமா உடலையும் தலையையும் சாய்ச்சிட்டு இடது நாசியில வந்துட்டு இந்த தண்ணீர் ரொப்பின கேனை வச்சு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறோம். மூச்சை வந்துட்டு வாய் வழியா இழுத்து விடுறோம். அப்ப பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்துட்டு வெளியேறும். தண்ணீர் வெளியேறி முடிச்சதுக்கு அப்புறம் வேகமா வந்துட்டு மூச்சை வந்துட்டு வெளிப்பக்கமா மூக்குல இருந்து அப்படி வேகமா வெளியில வந்துட்டு தண்ணீரை வந்துட்டு துப்பு போறோம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய நுரையீரல்லேருந்து அழுக்குகள் வந்துட்டு அதிகமாக வெளியேறுங்க. நம்முடைய நுரையீரல் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றுறதுக்கு ஒரு உந்துதல் ஏற்படுங்க. இதை பயன்படுத்தினா அதிகமாக நம்ம நுரையீரலில் வந்துட்டு அழுக்குகள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கு அடுத்த நாளோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தண்ணி அழுக்கு வெளியேறுவதற்கான முயற்சி நடக்குங்க. இந்த மாதிரி ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட குறிப்புகள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் இதெல்லாம் பயன்படுத்தி நலம் பெற ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான குறிப்புகள் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.